அழகான நேக்கோல இருந்து கிளம்பி பிரம்மிக்க வைக்கும் ஸ்பிட்டில இன்னைக்கு காலை வைக்க போறோம். ஏர்லி மார்னிங்கே சீக்கிரமா நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடம் டிராவல் பண்ணி நிறைய இடங்களை பார்க்க வேண்டி இருக்கு. நேக்கோக்கு வரும்போது நம்மளால பார்க்க முடியலங்க. இங்க சின்னதா ஒரு குட்டையோட அதை சுத்தி அவங்க விவசாயம் பண்ணிருப்பாங்க. ஹார்ட் ஷேப்ல இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா. இந்த கிராமத்து பக்கத்துல ஒரு ஹெலிபேட் இருக்குங்க. இந்த பார்டர் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க நிறைய கிராமங்கள்ல ஹெலிபேட்ஸ் இருக்கும். விடை பெறுகிறோம் நேக்கோ. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நாங்க திரும்பி வந்து பாக்குறவங்களா? இன்னைக்கு நம்மளோட நீண்ட நெடும் பயணத்துல நாம பார்க்க போற முதல் வில்லேஜ் கியூ. அங்க வில்லேஜ் மட்டும் இல்லாம ஒரு மொனாஸ்ட்ரியும் இருக்கு. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமும் இருக்கு. பிட்டின்னு வந்துட்டா ஆஃப் ரோடிங் இல்லாமலையா? இனிமே இந்த செக்ஷன்ல நம்ம நிறைய ஆஃப் ரோடிங்ல போக போறோம். ஸ்டீப் கர்வ்ஸ், ஸ்டீப் ஹேர்பின் பென்ஸ், ரொம்ப செங்குத்தான ரோடுங்கன்ட்டு நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு செக்ஷன் தான் இந்த மல்லிங் செக்ஷன். அந்த மல்லிங் செக்ஷன்ல குறிப்பா வர வாட்டர் கிராசிங்கோட பேரு மல்லிங்கலா. பிட்டியில் இருக்கிற ரொம்ப ஃபெரோஷியஸான, எல்லாருமே பயப்படுற ஒரு வாட்டர் கிராசிங்கோட பேர் தான் மலிங்கலா. ஸ்பிட்டியை கனெக்ட் பண்ணுற முக்கியமான இடம் இது. இங்கே இருக்கிற வாட்டர் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்குமா? அதே மாதிரி வின்டர் டைமில் இந்த இடம் தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு வாட்டர் ஸ்கேட்டிங்கில் போக மாதிரி இருக்குமா? அதனால் காரு பைக்கு யார் போனாலுமே ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும். சரி போமா போமா. இப்போ சிமெண்ட் பேட்ச் இதெல்லாம் போட்டு வச்சு உங்களுக்கு கல் அதெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணாலுமே இந்த வாட்டர் ஃபோர்ஸோட வேகம் இந்த நாளால் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மலைக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தை பார்த்திருப்பீங்க, 400-500 அடி கண்டிப்பா இருக்கும். அதனால தேவையில்லாம கீழே கீழே ஸ்லிப் ஆனோம்னா ரொம்பவே ரிஸ்க். அந்த இடத்துல அவ்வளவு ஸ்டீப்ங்க. அது மட்டுமே இல்லாம வெறும் மணலை சரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். வண்டியோட டயரு சரசரன்னு சரியுது. அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, மேடத்தை கீழே இறங்க சொல்லிட்டு நானே ஏற ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேக்கோலேருந்து மல்லிங் செக்ஷனை ஒரு 10 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடுவோம். அந்த 5 கிலோமீட்டருமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்கும் ரோடு. அதுக்கப்புறமா நிறையா இங்கே பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலையும் நிறையா லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுனாலையும். பிளாஸ்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல அந்த வேலை செய்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணவே முடியும். அது வரைக்குமே நம்ம அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிஆர்ஓவில் வேலை செய்கிற பையனும் அதே தான் சொன்னார். இந்த 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் எங்கேயுமே தயவுசெய்து நின்றுடாதீங்க. இங்கே பிளாஸ்ட் பண்ணுற அதிர்வு 2-5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் சேஃபா போங்கன்னு சொல்றாங்க. ஆமா வி கொஞ்சம் டவுன் ஸ்லோப் சுத்தங்க. மணல்ல கொஞ்சம் பிரேக் பிடிச்சாலும் சறுக்கிட்டு போகுது. எந்த அளவுக்கு 1000 அடியை சீக்கிரமா ஏறுறோமோ அதே அளவுக்கு சரசர சரன்னு கீழே இறங்குங்க. நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்க முடியல. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும் எவ்வளவு சீக்கிரமா ஏறி எவ்வளவு சீக்கிரமா இறங்குது அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாரு, எங்க இருந்து வந்திருக்கோம் பாருங்க. அந்த லாரி ஒன்று பத்தியா
அட்வென்ச்சரை தாண்டிட்டோம், இப்போ பியூட்டி செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான பரந்த வேலிஸ் எல்லாமே நம்ம லடாக்ல ஓரளவு பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பிட்டியில மட்டுமே பார்க்க முடியுங்க. என்னதான் கிளவுடியா ஓவர் காஸ்டா இருந்தாலுமே இங்க மழை அதிகமா பெய்யவே பெய்யாது, ஏன் சுத்தமாவே பெய்யாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது மவுண்டைன் கோல்ட் டெசர்ட்ல இருக்கிறதுனால மழை சுத்தமா இருக்காது. அதனால நீங்க உங்க டிரைவை சூப்பர் என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு 5-10 கிலோமீட்டரும் அந்த மவுண்டைனோட லேண்ட்ஸ்கேப்ஸும் ரிவர் வேலிஸோட லேண்ட்ஸ்கேப்ஸும் மாறிக்கிட்டே இருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேரமாக நாங்கள் பிரேக் எடுக்கல, அதனால இந்த ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் நின்று ரெஸ்ட் எடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த இடம் ஏன் சீனிக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துல இருந்து பார்த்தா மூன் லேண்ட் ஆஃப் ஸ்பிட்டின்ற ஒரு இடத்த நம்மளால் பார்க்க முடியும். இந்த வியூவை ஏன் மூன் லேண்ட் ஆஃப் ஸ்பிட்டின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நிலப்பரப்பு எல்லாமே நிலவோட நிலப்பரப்பு மாதிரியே இருக்கும். அங்கே இருக்கிற மவுண்டெயின்ஸ், கிரேட்டர்ஸ், மண் இது மாதிரியவே இருக்கும். அதுக்கப்புறமா இன்டீரியரா திபெட் அந்த மாதிரி சில ரீஜன்ஸ்ல தான் இருக்காம. அடுத்து ஃபேமஸான லூப் ரோட் செக்ஷன்ஸ் தான். எப்படி நம்ம கா லூப்ஸ், கட்டா லூப்ஸ் அது மாதிரி லூப் ரோட்ஸ் பார்க்குறோமா, அதே மாதிரி நேக்கோ தாண்டினவுனே வர லூப் ரோட் செக்ஷன்ஸ் இது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வித்தியாசமாக இருக்கும். இங்கே டிரைவ் பண்ணும்போது மறந்துடாதீங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இந்த ரோட் பியூட்டியை காட்டில உங்களுக்கு இந்த ஏஎம்எஸ் இஷ்யூலேருந்து தப்பிக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிராஜுவலாக ஏறுறதுனால இது ஏஎம்எஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். இந்த லூப் ரோடு பார்த்தோம்ல மேல இருந்து, அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். கீழே இருந்து உங்களால மேல இருக்கிற ரோடையும் பார்க்க முடியும். இப்போ மேலே மலையிலிருந்து செங்குத்தா ஸ்லோப்ல கீழே இறங்கி பிட்டி ரிவர் இருக்குல்ல அந்த மாதிரி சம நிலத்துக்கு வந்திருக்கோம். மல்லிங் நாளா எப்படி இருக்கு தண்ணி வேகமா இருக்கா இல்ல ஏதாவது ரோடு பிளாக்கேஜ் ஆயிருக்கான்னு கேக்குறாரு ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் வந்து அந்த டிராபிக்கே அந்த இடத்துல ஸ்லோ ஆயிடும். நேரா ரைட்ல போனோம்னா கசாக்கு போலாம். ஆனா லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது பாத்தீங்களா, அதே மேல மல்லிங் நாளால இருந்து பார்த்தாலே ஒரு சின்னதா ஒரு ஊர் மாதிரி. அந்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்டீப்பாக இறங்க முடியாதுன்ட்டு ரோடு எந்த பக்கம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கிராமம் மட்டும் கிடையாதுங்க, நிறைய கிராமங்கள்லாம் அதை கனெக்ட் பண்ணி போகும். அதனால தான் ரோடு இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காங்க பாருங்க. பழைய உட்டன் பிரிட்ஜில் தடத்தடன் போகிறது அது ஒரு தனி அட்வென்ச்சர் தான். அடுத்து நம்ம இந்த செக்ஷனில் ரீச் பண்ணுற முக்கியமான வில்லேஜோட பேர் சாங்கோ. இந்த சாங்கோ ஏன் ரொம்ப வித்தியாசமான வில்லேஜ்னா, நேக்கோலேருந்து வரும்போது ஸ்பிட்டி ரிவர் ஓரமாக பார்க்குற முதல் வில்லேஜ் இந்த சாங்கோ தான். மேலேருந்து பார்த்தா மூன் லேண்டை நம்ம ஈஸியாக கீழேருந்து பார்க்க முடியும். சாங்கோக்கு அடுத்து உடனே வர இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு வில்லேஜ் சுண்டோ. இந்த இடத்துல ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல போலீஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்குவாங்க. உங்களோட வண்டி டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த ரெசிடென்ஷியல் செக்அப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க.
நோ சார் எல்லாமே தான். அந்த இருக்கிற முக்கியமான ஸ்பாட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் கவலை இல்லை. குயி மம்மி முனாஸ்டி பற்றி அங்கே பக்கத்தில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கேட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். இங்கே பக்கத்தில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஏரியான்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குயி வில்லேஜுக்கும் மம்மி முனாஸ்டிக்கும் போகணும்னா சுண்டோ தாண்டின உடனே ரைட்டில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோடு நீங்கள் மேப்பில் கிளியராக பார்க்கலன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் போகலன்னா நீங்கள் மம்மி முனாஸ்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த ரைட் கட்டிங்கை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போயிடலாம். இல்லைனா போயிட்டு இன்னொரு 5-10 கிலோமீட்டர் சுற்றிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். ஸ்பிட்டியில் குயி வில்லேஜை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே இருக்கிற டிரைவும் அந்த மவுண்டைன் செக்ஷன்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த மவுண்டைன் செக்ஷன்ஸ்க்கு இடையில ஓடிற அந்த ரிவரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வறட்சியான ஒரு நிலப்பரப்பை நீங்கள் லடாக்ல இருக்க ஜன்ஸ்காரில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்பிட்டியிலேயே ஹிமாச்சலில் பார்க்கணும்னா இந்த குயி வில்லேஜ் டிரைவ் செக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பிட்டியும் சரி லடாக்கும் சரி நிறையா டூரிஸ்ட்க்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற இடம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு எக்ஸாட்டிக்னஸ்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு இடத்துக்கு போகணும் நீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குயி வில்லேஜ் போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். மக்கள் டூரிஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கவே மாட்டாங்க. ஸ்பிட்டிலே தான் அப்பப்போ காரு லாரி பைக்லாம் பார்த்துட்டு மனிதர்கள் போயிட்டு வர தடம் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். ஆனால் குயி வில்லேஜில் சுத்தமாக அப்படி இருக்காதுங்க. ரொம்ப ரேராக தான் இருக்கிற மாதிரி மனுஷங்களே நம்மளால் பார்க்க முடியாது. அங்கங்கே இடையில 1-2 வில்லேஜ் தான் வந்து போயிட்டுருக்கோம். நாம குயி வில்லேஜை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோங்க. ஆனால் அந்த கிராமத்தை நெருங்கினப்போ பார்த்தா நம்ம ஊர் மாடுங்க நிறையா இருந்துச்சு. இந்த குளிருக்கு நம்ம ஊர் மாடுங்க எப்படி தாக்கு பிடிச்சிருக்குன்னு தான் தெரியல. இந்த யாக்கு இது மாதிரி தான் நிறையா பார்த்துருக்கோம், பட் நம்ம ஊர் மாடுங்க இருக்குங்க நிறையா. இங்கே பக்கத்திலே அழகான லாவெண்டர் தோட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன ஒரு அழகான கிராமத்தை பாருங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கெல்லாம் இடம் கிடச்சா நம்ம ஒன்று வாங்கி போகலாம். என்ன பக்கத்துலேயே சைனாக்கார இருக்கா, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. சைனாவது மைனாகாரனாவது அவனெல்லாம் நம்ம மிலிட்ரி பார்த்துக்கோ. என்ன ஒரு அழகாக பாருங்கள், கண்டிப்பாக இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ் கிடச்சிதுன்னா வாங்கி போடணுங்க. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் அப்புறம் இங்கே வந்து ஈஸியாக பொழுது கிடைக்கும். வில்லேஜ் தாண்டின உடனே ஒரு மலைக்கு மேலே தான் அந்த குயி முனாஸ்டியும் அந்த மம்மியும் இருக்குது. அதனால் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் ஒரு ரோடு போகுங்க. அந்த டிரைவிங் சூப்பராக இருக்கும், ஏன்னா சுற்றி லாவெண்டர் தோட்டம் அப்புறம் அந்த எல்லோ கலரில் சைடில் பூங்க, அதுக்கு நேராக மலையும் அந்த முனாஸ்டியும் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிரைவிங். கீழே இருந்து போகிற வழியில் இந்த மலைக்கு மேலே அந்த மொனாஸ்டி அழகாக தெரியுங்க. அந்த மொனாஸ்டி மட்டுமே தெரியும். அந்த மலைங்க, சுற்றி கிராமம், அந்த கிராமத்தோட வயலுங்க, லாவெண்டர் பூத்தோட்டம், நடுவில் கம்பீரமாக அந்த மொனாஸ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம மம்மி மொனாஸ்டியை ரீச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எட்டி இருந்து தெரிஞ்சது பார்த்தீங்களா, இந்த பெரிய மொனாஸ்டி இதுக்குள்ளார அந்த மம்மி மாங்க் இருக்க மாட்டார். சின்னதாக ஒரு பில்டிங் இருக்கும் பக்கத்துலேயே, அந்த பில்டிங்கில் தான் அந்த மம்மி மாங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. பின்பு குழமையாக வந்து நான் போகணும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் நடக்குது. உள்ளார வந்து போயிட்டு வாங்க, ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. வாங்க நிற்கிறேன். ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு உள்ளார சுத்தமாக நம்ம போய் மம்மியை பார்க்க போகலாம் வாங்க.
இந்த மம்மி ஒரு புத்த துறவியோடது. அவரோட பேரு ஷாங்காய் டென்சின். இவர் 14 நூற்றாண்டு வாக்குல வாழ்ந்ததா சொல்றாங்க. அந்த சமயத்தப்பே இவரே மம்மி ஆனதாகவும் சொல்றாங்க. இந்த புத்திஸ்ட் மம்மியோட வயசு கிட்டத்தட்ட 550 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. 1975 ஒரு பூகம்பம் வந்ததா சொன்னோம்ல, அந்த பூகம்பத்துக்கு பிறகுதான் இந்த மம்மியை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஐடிபிபி போர்ஸஸ் சேர்ந்தவங்க ஒரு எஸ்கவேட் பண்ணும்போது, அந்த பங்கர் தோண்டும் போது இந்த மம்மியை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இந்த மம்மி புத்திஸ்ட் முறையில நேச்சுரலாவே மம்மியாக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரி முறை புத்திஸ்ட்ல கடைபிடிக்கப்படும். அவர் சேர்ந்து ஊர்ல வந்து விஷ ஜந்துக்கள் நிறைய தாக்குனதுனால உங்களுக்காக வேண்டி நான் மம்மியாக்கிறேன்னு சொல்லி இவர் மம்மியானதா சொல்றாங்க. அவர் க்ளோஸா பாத்தீங்கன்னா அவரோட தோல், ரோமம், நகம், பல்லு எல்லாமே கிளியரா இருக்கும். அந்த அளவு அவரை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரல் முறையில ஆன மம்மிகள் மொத்தமா 28-30 இருக்கும். அது முக்காவாசி எல்லாமே ஜப்பான்ல தான் இருக்கும். இந்த நேச்சுரல் முறையில மம்மி ஆகுறது ரொம்ப கொடுமையான விஷயமாங்க. முதல் 3 வருஷம் வெறும் நட்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்களாம். அடுத்த 3 வருஷம் வெறும் திரவ உணவா சாப்பிட்டு இருப்பாங்களாம். எண்ட்ல நேச்சுரலா பிரிசர்வ் ஆகிறதுக்காக விஷத்தன்மையுள்ள ஒரு டீயை வந்து குடிப்பாங்களாம். குடிச்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு குழியில போட்டு அடைச்சிருவாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு மணியை வச்சு அவர் உயிர் உள்ள வரைக்கும் அவரை அடிச்சிட்டு இருப்பாராம். அதுக்கப்புறமா அவர் இறந்துட்டதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை எடுத்து திருப்பி பதப்படுத்தி வச்சிருவாங்களாம். இந்த கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குங்க சைனா. அந்த 5-6 மலைங்களை தாண்டினதுக்கு அப்புறம் சைனா வந்துருமா. திபெட்டை எடுத்தது மட்டுமே இல்லாம இந்த இடத்தையுமே சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான சைனாக்காரன். இங்க ஒரு சின்னதா ஹெலிபேட் இருக்குங்க, அதை பார்த்துட்டு போவோம். தம்பிதான் இந்த கடையை பாத்துக்கிறான் போல் இருக்கு ஓனருக்கு அப்புறமா. சரின்ட்டு அசையா கூப்பிட்டாரேன்னு போனா இன்னைக்கு முதல் போனி நாங்கதான். பூரி ஐட்டம் சாப்பிடாதியா? ஒவ்வொரு கிராமத்துக்கு கிராமம் ஹெலிபேட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. பார்டர் பக்கத்துல இருக்கிறதுனாலயும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா இங்க இருக்க மக்களை எவாக்குவேட் பண்ணும்னா இந்த ஹெலிபேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சின்னதா ஏர் ஸ்ட்ரிப்ஸ் கூட அங்கங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ கேஸே ஒரு ஒரு பெட்ரோல் ஒரு கெரோசின். ஓ கேஸு கேஸே பி ஆயிகா. ஓ கேஸ் சிலிண்டர் பே ஓ ரெக்கங் பியோமே ரெக்கங் பியோ காடி ஆயி கேம்பர் ரெக்கங் ரெக்கங் பியோவே கித்னா லோக் ஆயேகா ஏக் தின் பே. எங்களால நம்ப முடியல. மேபி அவன் சொல்றது கணக்கு சரியா இருக்க, ஏன்னா அவன் தான் இங்க இருக்கான். அந்த தம்பி கூப்பிட்டதுக்காக வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 3000 பேரா. சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம், முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த ஸ்பிட்டி செக்ஷனில் பார்க்கக்கூடிய இடங்களை போய் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.